ஸ்டார் ரஜினியோட படங்கள்ல மாஸ்ட் லிஸ்ட் எடுத்துட்டா அதுல முதல் இடத்துல கண்டிப்பாக இடம்பெறுவது பாட்ஷா திரைப்படம் தான். சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் ரஜினிக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்திருந்தது. பொதுவாகவே ரஜினிகாந்த் தான் எடுத்த படங்களோட இரண்டாவது பாகங்கள்ல நடிக்கிறதுக்கு விருப்பம் காட்ட மாட்டார். அதனாலதான் சமீபத்துல சந்திரமுகி 2 திரைப்படம் கூட ரஜினியோட அனுமதியோட லாரன்ஸ் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. சந்திரமுகி திரைப்படம் ரசிகர்களை கவர தவறியது. அதோடு மட்டும் இல்லாம சந்திரமுகிக்கு இருந்த பெயரையும் இந்த படத்தோட இரண்டாவது பாகம் கெடுத்துருச்சு. சமீபத்தில் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ஒரு பேட்டியில கலந்துட்டாரு. ரஜினியின் பாட்ஷா பார்ட் 2 திரைப்படத்துல யார் நடித்தா நன்றாக இருக்கும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இப்பொழுது பாட்ஷா படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் சிரஞ்சீவி நடிப்பதாக இருந்ததாம். அப்ப அவரோட கேஷி கிடைக்கலையாம். இதனால மோகன் பாபுவை வைத்து படம் எடுக்கலாம் என்று ரஜினியே சொன்ன போது இது ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜுக்கான படம்ங்கிறதுனால வேண்டாம் சுரேஷ் கிருஷ்ணா சொல்லிட்டாராம். அவர் ஆரம்பத்துல மிக பொறுமையாக இருக்கிற கேரக்டர் காட்சிகள்ல மாஸ் ஹீரோவாக இருப்பார். அதே போன்ற ஹீரோவா திரைப்பட முடியும் அப்படின்னா அஜித் பாட்ஷா படத்துக்கு சரியாக வருவார்னு சுரேஷ் கிருஷ்ணா தெரிவிச்சிருக்காரு. தோட மட்டும் இல்லாம அஜித் தான் இந்த கேரக்டருக்கு கனக்கச்சிதமாக இருப்பாருன்னு ரஜினியே ஒரு முறை சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா பாட்ஷா மாதிரி தான் அஜித்தோட பில்லா திரைப்படமும் அமைந்திருந்தது. மாஸ் ஹீரோவா அஜித்தை மாற்றியது பில்லா திரைப்படம் தான். அதனால பாட்ஷா படத்துக்கு அஜித் மட்டும்தான் பொருந்துவாருன்னு நினைச்சிருக்காரு. மேலும் வருங்காலத்துல பாட்ஷா பாட்டு திரைப்படம் உருவாகுமான ரசிகர்கள் மத்தியில கேள்வி எழுந்திருக்கு. அஜித் நடிப்புல பாட்ஷா திரைப்படம் உருவானா மொத்தமா பாக்ஸ் ஆபீஸை திருக்கி விடும் எதிர்பார்க்கலாம். Oh.